Hi friends, TNPSC பொது தமிழ்ல இன்னைக்கு என்ன ஷார்ட்கட் பார்க்க போறோம் அப்படினா 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர்கான ஷார்ட்கட். நம்ம வந்து இதான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். 10ஆம் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படினா மொத்தம் ஒரு 30 நூல் வந்து இருக்கும். எல்லாத்தோட ஆசிரியர்கான ஷார்ட்கட் எல்லாமே வந்து பார்ப்போம். செய்யுள் பகுதி, கவிதை பேழை இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஷார்ட்கட்மே பார்த்தோம் அப்படினா வந்து Just ஒரு கற்பனை தான். உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கணும். மத்தபடி அதுல வந்து உள்ளார்ந்த அர்த்தம் வேற எதுவுமே வந்து கிடையாது. ஷார்ட்கட்டா மட்டும் கேளுங்க. முதல்ல பார்த்தோம் அப்படினா பாய்ச்சல். இதோட ஆசிரியர் யார் அப்படினா சா கந்தசாமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா நமக்கு வந்து கந்தசாமி அப்படினாலே விக்ரம் நடிச்ச கந்தசாமி படம் தான் ஞாபகம் வரும். அதுல பார்த்தோம் அப்படினா அவர் வந்து ஒரு சேவல் வேஷம் போட்டு பாஞ்சிக்கிட்டே இருப்பார். கெட்டவங்க எல்லாம் கொள்ளதுக்கு பார்த்தோம் அப்படினா பாஞ்சு சண்டை போடுவார் அந்த சேவல் வேஷம் போட்டு. அப்போ வந்து பாய்ச்சல் கந்தசாமி அப்படினாலே பாய்ச்சல் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிற்றக்கல் ஒளி. இதோட ஆசிரியர் மாப்போ சிவஞானம். இது எப்படி ஞாபகம்? பொதுவாக வந்து ஒரு அறிவாளி, ஒரு அறிவு உள்ளவங்க அப்படின்னாலே நம்ம வந்து படத்தெல்லாம் பார்த்துருப்போம். மண்டைக்கு பின்னால் ஒரு ஒளி வீசுகிற மாதிரி, லைட் அடிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ ஞானம் அறிவு இருந்தது அப்படின்னா ஒரு ஒளி அடிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்னை மொழியே. இதோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா அன்னை அப்படின்னாலே வந்து அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா வந்து ஒரு அன்னை ஆகணும் அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவங்க வந்து பெரிய சித்திரவதை வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கணும், அப்படி தானே? ஏன்னா வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா வந்து இருக்கும். அப்போ அன்னை அப்படின்னா வந்து ரொம்ப பாவம், பாவலேறு பெருஞ்சித்திரவதை அனுபவிக்கணும், பெருஞ்சித்திரனார், அவ்வளோதான். அடுத்தது காற்றை வா. ஆசிரியர் வந்து பாரதியார். எப்படி ஞாபகம் அப்படின்னா இப்போ காற்று வா அப்படின்னா எல்லாருக்குமே வரும். இப்போ நம்ம காற்று அடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து காற்று வரும், யாராக இருந்தாலும் சரி. காற்று அப்படிங்கிறது பொதுவான ஒன்று, அப்படி தானே? அப்போ யாராக இருந்தாலும் பாரதி யார், யார் கூப்பிட்டாலும் காற்று வந்து வரும், அப்படி தானே? காற்று பொதுவான ஒன்று. ஓகே, அப்போ காற்றே வா அப்படின்னா யார் கூப்பிட்டாலும் பாரதி யார். நம்ம பாரதி அப்படிங்கிறது ஷார்ட்கட் வச்சோம் அப்படின்னா பாரதி அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிற மாதிரி பாரதிதாசன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து குழம்பும். நீங்கள் யாருக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ பாரதி யார், யார் கூப்பிட்டாலும் காற்று வரும். அடுத்து புயலிலே ஒரு தோணி. ஆசிரியர் வந்து பா சிங்காரம். நம்ம எல்லாருக்குமே வந்து தோணி தெரியும். ஸோ தோனி அப்படின்னாலே வந்து எப்படி காட்டுக்கு சிங்கமோ அதே மாதிரி தான் அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு. நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிங்கம் வர மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து காமிப்பாங்க. அப்போ தோனி அப்படின்னா சிங்கம் சிங்காரம், ஈஸியாக வந்து ஞாபகம். அடுத்தது பரிபாடல். இதோட ஆசிரியர் கீரந்தையார். ஓகே, நம்ம வந்து கீரையை பறிப்போம், அப்படி தானே? கீரையை செடியிலேருந்து பறிப்போம். அப்போ கீரந்தையார் பரிபாடல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காசி காண்டம். இதோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். காசு இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய விஷயத்தில் நம்ம வந்து அதிக வீரமாக வந்து இருக்கலாம். அதாவது ஒரு 90% பிரச்சனை வந்து மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காசு சம்மந்தமாக தான் வந்து வரும். அப்போ வந்து அதிக வீரமாக இருக்கணும் அப்படின்னா காசு இருந்தால் போதும். அப்போ காசி காசு ஒரே மாதிரி தான் இருக்குது. காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். நீதி வெண்பா. காப்ப செய்கு தம்பி பாவலர். எப்படி ஞாபகம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே வந்து எதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. நீதி நியாயம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நீதி நேர்மை. நம்ம வந்து நீதி சம்மந்தமாக தான் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணணும், அதாவது நல்ல நீதி சம்மந்தமாக. அப்போது நீதி செய்யணும், நீதி சம்மந்தமாக நீதி நேர்மையாக நம்ம வந்து எல்லாமே செய்யணும். செய்கு தம்பி. அப்போ நீதி வெண்பா செய்யணும், செய்கு தம்பி, செய்கு தம்பி பாவலர், அவ்வளோதான். அடுத்தது கம்பராமாயணம். பேர்லேயே இருக்குது கம்பர், கம்பராமாயணம் கம்பர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூத்தொடுத்தல். இதோட ஆசிரியர் உமா மகேஸ்வரி. இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு உம்முன்னு இருக்குது, அதை நம்ம சமாதானப்படுத்தணும். ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பொன் குழந்தையோ இல்லை வந்து வயசான பாட்டி யாரோ ஒருத்தங்க உம்முன்னு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பூவை அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா பூவை பார்த்தா நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க, ஆனந்தமாகிடுவாங்க. அப்போது உம்முன்னு உம்மு உம்மா ஒரே மாதிரி இருக்குது. பூ தொடுத்தல். பூவை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க உம்முன்னு இருக்க மாட்டாங்க, ஜாலியாக வந்து ஆயிடுவாங்க, அவ்வளோதான். அடுத்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். ஆசிரியர் குமார குருபரார். இதுவும் பாருங்க அந்த செய்யுள் பேர்லேயே இருக்கு, முத்து குமாரசாமி, குமாரசாமி குமார குருபரார், அவ்வளோதான். அடுத்து ஞானம், தீசோ வேணுகோபாலன். ஞானம் அப்படின்னா அறிவு. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞானம் வேணும் அப்படி தான் நினைப்போம், அப்படி தானே? எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞானம் வேணும், நம்ம அதனால தான் படிச்சுக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போ ஞானம் வேணுகோபால், வேணும். அடுத்தது திருவிளையாடல் புராணம், ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளோட விளையாட்டு பொருள் எல்லாத்தையுமே பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பரன் மேலே தான் தூக்கி வச்சுருப்பாங்க. நம்ம அடிக்கடி விளையாடக்கூடாது, எடுத்து உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில். அப்போ திருவிளையாடல் புராணம், விளையாட்டு பொருளை, திருவிளையாடல் விளையாட்டு பொருளை பரன் மேலே, பரன் அப்படின்னா மேலே செல்ஃபு, பரன் மேலே பரஞ்சோதி, பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிற திருவிளையாடல் விளையாட்டு அப்படின்னு ஞாபகம் வந்தது அப்படின்னாலே பரன் மேலே விளையாட்டு பொருள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து கோபாலபுரத்து மக்கள், கி ராஜநாராயணன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோபால் பல் போட்டியில் தான் பல் தேய்ச்சாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள். ஸோ இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ராஜநாராயணன், ராஜாக்கள்லாம் வாய் நாராமல் இருக்கணும், நாராயணன். அப்போ கோபால் பல் போட்டியில் பல் தேய்ச்சாங்க, அவ்வளோதான். எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புதிய நம்பிக்கை, கமலாலயன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே கமல் படம் தான் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். அவர் புது புது டெக்னாலஜி எல்லாத்தையுமே கொண்டு புது புது நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ கமல், கமலாலயன், கமல் ஒரு புது நம்பிக்கையை கொடுப்பார், புதிய நம்பிக்கை. அடுத்தது தேம்பாவணி, வீரமா முனிவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வீரமானவங்கள்லாம் தேம்பி தேம்பி அழமாட்டாங்க. ஸோ வீரமாக இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் தேம்ப மாட்டாங்க, தேம்பி அழமாட்டாங்க. அப்போ தேம்பாவணி, தேம்பாமல் இருப்பாங்க. யார்? வீரமானவங்க, வீரமா முனிவர். அடுத்தது ஒருவன் இருக்கிறான், கு அழகிரிசாமி. பொதுவாகவே ஒருத்தன் அழகாக இருக்கான், இல்லை ஒருத்தி அழகாக இருக்கா, அந்த மாதிரினா எல்லாருமே நோட் பண்ணுவாங்க, அங்கே ஒருத்தன் அழகாக இருக்கான், அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒருவன் இருக்கிறான், அழகாக இருக்கிறான், அழகிரிசாமி. ஒருவன் இருக்கா அப்படின்னால நம்ம அவனோட அழகை வச்சு, அழகு அப்படிங்கிறது ஃபேஸ் தோற்றம் மட்டும் இல்லை, ஒருத்தன் ஸ்போர்ட்ஸில் சாதிக்கான், அது ஒரு அழகு. ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னா படிப்பில் நல்லா படிக்கான், அது ஒரு அழகு. அப்போ நம்ம ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத எப்போ நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவன் அழகாக இருக்கும் போது, அழகிரிசாமி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சின்ன வயசுலேருந்து அடிக்கடி படிச்சிருப்போம். அடுத்தது ஜெயகாந்தன். நம்ம இப்போ 3 நூல் பார்க்க போகிறோம். இவரோட நூல்கள்: சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், ஊருக்கு 100 பேர். ஜெயகாந்தன் பேர்லேயே பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டு, காந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக யார் நம்மளை மேக்னெட் மாதிரி, காந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்க? சில நேரத்தில் சில மனுஷங்க. நம்மளை எல்லாருமே எப்போதும் அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மனுஷங்க. அப்போ ஜெயகாந்தன், காந்தம். சில நேரங்களில் சில மனிதர்கள் காந்தம் மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஈர்த்துக்கிடுவாங்க. அடுத்தது வேறு யார் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க காந்தம் மாதிரி? நம்மளே மாதிரியே ஒருத்தன் இருக்கான். அதாவது நமக்கு ஒரு கோல் இருக்கும், நமக்கு ஒரு விஷன் இருக்கும். நம்மளே மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அதுவும் அட்ராக்ட் ஆகும். நம்மளே மாதிரியே இருக்காங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போது உன்னை போல் ஒருவன், உன்னை போல் ஒருவன், உங்களை போல் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா அவன் உங்களை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுவான், காந்த மாதிரி ஈர்ப்பான். அப்போது உன்னை போல் ஒருவன் இன்னொரு நூல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு 100 பேர். கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 100 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? அது செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தங்க. அவங்க கண்டிப்பாக ஊருக்கு ஒரு 100 பேராவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அடுத்தது காலக்கணிதம், கண்ணதாசன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணதாசன் பாடல்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். கண்ணதாசன் பாடல் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. அடுத்தது சித்தாள், நாகூர் ரூமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சித்தாள் அப்படிங்கவங்க யார்? வீடு கட்டுறதுல பார்த்தோம் அப்படின்னா கொத்தனார், அவங்களுக்கு அசிஸ்டண்ட் பார்த்தோம் அப்படின்னா சித்தாள், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஓகே, சித்தாள் அப்படிங்கவங்க என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவாங்க. நம்ம வீட்டில் மெயினாக நிறைய ரூம்லாம் கட்டுவோம், அப்படி தானே? அப்போ சித்தாள் ரூம் கட்டுவாங்க, ரூமி. சித்தாள் ரூம் கட்டுவாங்க, ரூமி. நாகூர் ரூமி, அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சொல் வளம் தேவநேய பாவனர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ் சொற்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். தமிழ் சொல் அப்படிங்கிறது தேவாமிர்தம் மாதிரி தேவநேய பாவனர். அடுத்து உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எழில் எலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே அணிநலன் அதை அணில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக. அப்போ அணில் எலி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும், பார்க்கறது குட்டியாக வந்து இருக்கும். அப்போ அணில் எலி. உரைநடையின் அணிகலன் அணிநலன்கள் அதை நம்ம வந்து அணில்னும் எழில் முதல்வனா எலினும் ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது முல்லைப்பாட்டு நப்பூதனார். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 1 செகண்ட் இதை கற்பனை பண்ணிக்கோங்க. முல்லைப்பாட்டு முள் உங்கள் காலில் முள் குத்திட்டு உங்களோட நண்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முள்ளை சேர்ந்து எடுக்காங்க. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் காலில் முள் குத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ சுற்றி இருந்து உங்கள் காலில் வந்து முள் எடுக்காங்க. அப்போது முல்லைப்பாட்டு முல்லை நண்பர்கள் வந்து எடுக்காங்க. அப்போது நப்பூதனார் நப்பு அப்படிங்கிறது நட்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நட்பு நண்பர்கள். அப்போ நப்பூதனார். அவ்வளோதான், உங்களுக்கு ஆப்ஷனை பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். அடுத்து இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரட்டுற மொழி. நம்ம எந்த ஒரு ரெண்டு மொழி இரட்டுற மொழி ரெண்டு மொழி எந்த ஒரு ரெண்டு மொழியை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலுமே அங்கே தமிழ் தான் பார்த்தோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அப்போ தமிழ் அழகாக இருக்கும், தமிழ் அழகனார். இரட்டுற மொழி ரெண்டு மொழி நம்ம எந்த ஒரு ரெண்டு மொழி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது நம்ம தமிழோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தான் அழகாக இருக்குது. அப்போ தமிழ் அழகனார் இரட்டுற மொழிதல். அவ்வளோதான். அடுத்தது மலைப்படுகடம் பெருங்கௌசிகனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மலைப்படுகடாம். ஒரு பெரிய மலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கௌவா படுத்து கிடக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில் பார்த்தோம் அப்படின்னா கீழே நிறைய மாடாக படுத்து கிடக்கு. அப்போ மலை படுகடாம் மலையில் படுத்து கிடக்கு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெருசு பெருசாக மாடுலாம் படுத்து கிடக்கு. அப்போ பெருங்கௌசிகனார் கவ் மாடு பெருங்கௌ பெரிய பெரிய கௌவா வந்து படுத்து கிடக்கு கீழே. அப்போ மலையில் படுத்து கிடக்கு பெரிய பெரிய கௌலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் 1 டைம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருங்குளம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெருமாள் திருமொழி பெருங்குளம் பெருமாள் கோயிலில் பெரிய குளம் வந்து இருக்குது. அப்போ குளம் குலசேகர ஆழ்வார்.